வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ் யுவர் பிஸ்னஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார். இன்னைக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபர்குஷன்னு ஒரு ஃபைன் ஒன் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணி விற்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபர் குஷன் அப்படின்றது ஒரு ஃபைன் ஒன் மிஷினில் எப்படி ப்ரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்மளோட டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு இப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன விதமான ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்தவுடனே இந்த ப்ராடக்டில் இந்த ப்ராடக்டை எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ஃபியூ டிப்ஸ் நான் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு தரேன். அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் இதே மிஷினை யூஸ் பண்ணி அப்படின்றது நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டெக்னிக்கல் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மார்க்கெட்டிங் டீட்டெயில்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. நான் உங்கள் அஷ்ரப். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர் இம்போர்ட்டர் குஷனை டபுள் சைடு எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, லேப்டாப் அப்படின்றது தேவை. லேப்டாப் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கோரோட்ரா ஃபோட்டோஷாப்னு அப்படி டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தேவையான இமேஜஸை தேவைக்கு ஏற்ப நம்மளோட இமேஜஸை டிசைனிங் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட்டில் ப்ரிண்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையானது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு சில பல டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட இமேஜஸை வந்து டிசைன் பண்ணி ப்ரிண்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிண்டர் அப்படின்றது டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரிண்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர் ப்ரிண்டர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் கலர் ப்ரிண்டர். இந்த ஃபோர் கலர் ப்ரிண்டருக்கும் சிக்ஸ் கலர் ப்ரிண்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் கலர் ப்ரிண்டரில் சிஎம் ஒய்கே நாலு கலர் வரும், சிக்ஸ் கலர் ப்ரிண்டரில் ஆறு கலர் வரும். நம்மளோட நாங்கள் அதிகமாக கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கலர் ப்ரிண்டர். ஏன் சிக்ஸ் கலர் ப்ரிண்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டோட்டல் நேச்சுரல் கலர் அவுட்புட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 65,000 கலர் நேச்சுரல் அவுட்புட்டு. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோர் கலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 30,000 நேச்சுரல் கலர் அவுட்புட்ஸ் கிடைக்கும், 35,000 கலர்ஸ் அப்படின்ற லாஸ். சிக்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 60,000 நேச்சுரல் கலர்ஸ் அவுட்புட் கிடைக்கும், 5,000 கலர்ஸ் அப்படின்றது லாஸ். அதனால தான் நாங்கள் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கலர் ப்ரிண்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர் கலரில் சிஎம் ஒய்கே அப்படின்ற இங்க் யூஸ் ஆகுது, சிஸ்கல்ல சிஎம் ஒய்கே எல்சிஎல்எம்ன்ற ரெண்டு இங்க் எக்ஸஸ் ஆகுது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் இங்க் பார்த்தீங்கன்னா எல்சிஎல்எம்லேருந்து கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரிண்ட்டு கிளாரிட்டி அவுட்புட் அப்படின்றது உங்களுக்கு சிஸ்கலரில் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வாட்டர் பியூர் அண்டு வாட்டர் ப்ரூஃப் இங்க். இந்த வாட்டர் பியூர் அண்டு வாட்டர் ப்ரூஃப் இங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பியூர் அப்படின்னா தண்ணி கலப்படம் இல்லாதது, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னா தண்ணி பட்டாலும் எதாகாது. அதனால் இது வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா, இது டபுள் சைடு பிரிண்டபிள், டபுள் லேயர், டபுள் கோட்டடு. இது ரெண்டு சைடில் எந்த ஏதாவது ஒரு சைடில் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் கன்ஃபியூஷனே வேண்டாம், நம்ம எந்த சைடில் பண்ணணும் அப்படின்றது ரெண்டு சைடில் எந்த சைடு வேணாலும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர் இம்போர்ட்டர் குஷன்ஸில் நம்ம ஹார்ட் ஷேப்பில் டிசைன்ஸ் எடுத்து நம்ம பேப்பர் இமேஜஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு. இது ஒரு ஃப்ளாட் ஹீட் ப்ரெஸ் மிஷினில் நம்ம இதுக்கு என்ன டெம்பரேச்சர், என்ன டைமிங் வைக்கணும், எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ ஃப்ளாட் ஹீட் ப்ரெஸ்ஸில் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபைன் ஒன் காம்போ மிஷினில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபைன் ஒன் காம்போ மிஷினில் ஃப்ளாட் ஹீட் ப்ரெஸ்ஸில் நம்ம இப்போ வந்து இந்த ஃபர் இம்போர்ட்டட் குஷனை வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு வந்து என்ன டெம்பரேச்சர், என்ன டைமிங் வைக்கணும், எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மோடு வந்து ஃபஸ்ட்டு மோடு, செகண்ட் மோடு, தேர்ட் மோடு அப்படின்ற த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
இந்த தேர்ட் மோடுன்றது பார்த்தீங்கன்னா டைமிங், ஃபஸ்ட்டு ரெண்டு மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சரில் வரும். இந்த ஃபஸ்ட் மோட் நம்ம செட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மோடு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சைடில் வந்து ப்ளஸ் மைனஸ் பட்டன்ஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா ஏரோ மார்க் போட்டு அப் அண்ட் டவுன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டன்ஸ் இருக்கும். இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3:30 நம்மளுக்கு டெம்பரேச்சர் வேணும், ஆல்ரெடி செட் ஆகிருக்கு. நம்மளுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி செகண்ட் மோடு 3:30 ரெண்டுமே வந்து சிமிலராக தான் வைக்கணும். வச்சுட்டு தேர்ட் மோட் பார்த்திங்கன்னா டைமிங், டைமிங்கிறது 80 seconds வைக்கணும். 80 seconds மோடுன்றதை ப்ரெஸ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 159 இருக்குது. டெம்பரேச்சர் இப்போ தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம செட் பண்ணியிருக்க மோடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹைட்டில் செட் பண்ணியிருக்கோம். இது வந்து 5-in-1 காம்போ மிஷின். என்ன 5-in-1 காம்போ மிஷின் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, 5-in-1 காம்போ மிஷின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் 5 attachments வரும். மக் அட்டாச்மெண்ட், பிளேட் அட்டாச்மெண்ட், கேப் அட்டாச்மெண்ட், ஃப்ளாட் ஹீட் பெட். நம்ம இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குஷன்ஸ் இல்லாமல் நம்ம வுட்டன் ஃப்ரேம்ஸ் பண்ணலாம், கிளாஸ் ஃப்ரேம்ஸ் பண்ணலாம், செராமிக் டைல்ஸு, ராக்கு, வுட்டன் ராக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸு, பாலிஸ்டர் டிஷர்ட்டு, மேஜிக் பில்லோ, செராமிக் மக்ஸு, சப்ளிமேஷன் மக்ஸு, செராமிக் மக்ஸு, ஒயிட்டு, 3-tone கலர், 2-tone கலர்ஸ், மேஜிக் மக், ஹார்ட் ஹேண்டிலு, ஃப்ராஸ்டடு, டிரான்ஸ்பரண்ட்டு, சிப்பர் பாட்டில்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இந்த 5-in-1 காம்போ மிஷினை வச்சு நம்ம ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி கூட ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரிண்ட் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெம்பரேச்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 200 degrees ஃபாரன்ஹைட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம செட் பண்ணது பார்த்தீங்கன்னா 3:30, அந்த செட்டன் பாயிண்ட் ரீச் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் எந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம சப்ளிமேஷன் டேப் யூஸ் பண்ணணும். சப்ளிமேஷன் டேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மற்ற டேப்புங்களை விட சப்ளிமேஷன் டேப்பு இந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால சப்ளிமேஷன் டேப்பு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நம்ம வைக்கக்கூடிய பொருள்ன்றது எங்கேயும் வந்து மாறி மிஸ்அலைன்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சப்ளிமேஷன் டேப்பு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதில் யூஸ் பண்ணக்கூடியது டெஃப்ளான் ஷீட். இந்த டெஃப்ளான் ஷீட் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு மேலேயும் ப்ராடக்ட்டுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா டெஃப்ளான் ஷீட்டுன்றது யூஸ் பண்ணுறோம். இந்த டெஃப்ளான் ஷீட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீட்டுன்றது ஈவனாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, அதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளை வந்து ப்ராடக்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும், ஹீட் ஈவனாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக மட்டும் நம்ம டெஃப்ளான் ஷீட் யூஸ் பண்ணுறோம். டெஃப்ளான் ஷீட்டுன்றது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்றது ரீச் ஆகிடுச்சு. ஒரு 5 seconds ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அந்த சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கிளியராக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிண்ட் பண்ணணும். ஒரு 5 seconds ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் இதுவாக செட்டில் ஆகிடும். செட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டைமிங் வச்சுருப்போம். நம்ம இதில் என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டைமிங் ஸ்டார்ட் ஆகிடும்.
இது அப் டு ஜீரோ வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஜீரோ வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டபுள் சைடு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு, நம்ம ரெண்டு சைடும் நம்ம இப்போ இந்த நம்ம எடுத்த இமேஜை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் டைமிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த டைமிங் அந்த டெம்பரேச்சர் கொடுத்தால் மட்டுமே தான் அந்த டைமுக்குள்ளே கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம ஒரு சில டைமில் பை மிஸ்டேக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டக்குன்னு அவுட் புட் வந்துடும், டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் டெம்பரேச்சர் கரெக்டாக வச்சுருப்போம், டைமிங் வந்து நம்ம முடியறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துருவோம். அப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகுனா, ப்ராடக்ட்டோட கிளாரிட்டி அவுட் புட்டுன்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், பட் ஆனால் ஃபுல் கிளாரிட்டி அவுட் புட்டுன்றது வந்திருக்காது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 80 seconds அந்த 80 seconds கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். அந்த 80 seconds முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அவுட் புட் கிளாரிட்டின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வந்து கரெக்டான டெம்பரேச்சர் கரெக்டான டைமிங்கில் எந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிஷர்ட்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது அந்த ரேக்கில் இருக்கிறது எல்லாமே மக்ஸு, சிப்பர் பாட்டில்ஸ் 11 ounces மக்கு, சிப்பர் பாட்டில் 6 ounces மக்கு, ப்ளஸ் கீச்சைன்ஸு, பில்லோஸு, இம்போர்ட்டர் குஷன்ஸு, ஃபர்ரு குஷன்ஸு, மேஜிக் குஷன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உட்டன் ஃப்ரேம்ஸு, கிளாஸ் ஃப்ரேம்ஸு, டைல்ஸு, ராக்கு, உட்டன் ராக்கு, செராமிக் பிளேட்டு, இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இந்த 5-in-1 காம்போ மிஷின்ஸில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிரிண்டிங் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ பாருங்கள், டபுள் சைட் ஃபார் குஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குறாங்க லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன். ஏன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்லலாம் என்ன ட்ரெண்ட் இருந்தது அப்படின்னா, வந்து ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கிஃப்டை, ஒரு 10-20 கிஃப்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டை செலக்ட் பண்ணி அதை வந்து யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, இல்லை வீட்டில் வச்சுப்பாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமைஸ்ட் கிஃப்ட், அதாவது ஒரு ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்கும், அது மேலே இவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸோ, இவங்களுக்கு தேவையான ஒரு எழுத்துக்களோ, இல்லை இவங்களுக்கு எப்படி வேணுன்ற ஒரு கிஃப்டை பார்த்தீங்கன்னாலோ அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குறாங்க. இதுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்கு கஸ்டமர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இட்ஸ் எ கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னு கஸ்டமருக்கும் தெரியுது. என்னைக்கு எந்த ப்ராடக்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு அதில் உங்களுக்கு லாபம் அதிகம், ரெண்டாவது கஸ்டமருக்கும் ரொம்ப கிளியராக தெரியும், அது கொஞ்சம் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையர் சைடில் தான் இருக்குன்றது கஸ்டமருக்கும் தெரியும். அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை வந்து பேர் பண்ணுறதுக்கு கஸ்டமர்ஸ் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸில் நீங்கள் இறங்கணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது, நல்ல லாபத்தையும் தந்துட்டுருக்கு. இந்த 5-in-1 மிஷின் நான் உங்களுக்கு முதலியே சொன்னேன் இல்லையா, இந்த 5-in-1 மிஷினில் வந்து நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் உங்களால் பண்ண முடியும். அது என்னெல்லாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மக்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மக்ஸில் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஒரு இதெல்லாம் 11 ounces மக், 6 ounces மக் உங்களால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கீ செயின்ஸுன்றது இருக்குது, உங்களால் நிறைய விதமான கீ செயின்ஸ் பண்ணிக்க முடியும். கீ செயின்ஸுன்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 விதத்தில் இருக்கும்னு சொல்லுவோம். ஒன்று வந்து MDF விச் இஸ் வுட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கீ செயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மேஜிக் குஷன்ஸுன்றது இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபர் குஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட்டட் சீக்வன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் உங்களால் பண்ண முடியும். இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸுன்றது என்னன்றது பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸில் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் உங்களால் பண்ண முடியும். டிஷர்ட்ஸுன்றது சிங்கிள் கலரில் பண்ண முடியும். இப்போ இங்கே வச்சுருக்கிறதுலாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஷர்ட்ஸ் நம்ம பண்ணது, சிங்கிள் கலரில் பண்ண முடியும், மல்டி கலரில் பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ணி பண்ண முடியும். லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், இதுதான் நான் உங்களுக்கு முதலே சொன்னது, ஒரு மிஷின். ஓகே, இந்த ஒரு மிஷின் யூஸ் பண்ணி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் உங்களால் வந்து பண்ண முடியும். அது எப்படின்றத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா, இந்த மிஷின்ஸை பற்றி, இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ்
ஆல்ரெடி போட்டிருக்கோம், இன்னமும் கண்டினியூஸாக ரெகுலராக போட்டுக்கிட்டு தான் இருப்போம், கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் இருக்காது, இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் இருக்காது. ஆனால் இதில் வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, இந்த ப்ராடக்டை எப்படி நான் வந்து மார்க்கெட் பண்ண போகிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி மார்க்கெட் பண்ண போகிறேன், இதை எப்படி ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத உள்ள நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல சக்ஸஸை பார்க்க முடியும் அப்படின்றதுல தெர் இஸ் நோ டவுட்ஸ் அபவுட் இட் ஆர் தெர் இஸ் யூ நீ நாட் ஹாவ் அ செகண்ட் தாட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு நல்ல ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியில் இருங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள், அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைசிங் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு என்ன கிளியராக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த இண்டஸ்ட்ரியோட டார்கெட் மார்க்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் கம்யூனிட்டி தான் மேஜர் டார்கெட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிடில் கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைசிங் பண்ணுங்கள், அப்பர் கிளாஸுக்கும் ப்ரைசிங் பண்ணாதீங்க, பிலோ த பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் ப்ரைசிங் பண்ணாதீங்க. இந்த மிடில் கிளாஸ் கம்யூனிட்டிக்கு இந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ப்ரைசிங் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மிடில் கிளாஸ் கம்யூனிட்டிக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கோங்க, அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மிடில் கிளாஸ் கம்யூனிட்டி ஆர் வெரி வெரி குவாலிட்டி கான்ஷியஸ் பீப்புள். அதனால் ஒரு தரமான ப்ராடக்டை ஒரு நியாயமான விலையில் அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைக்கும், ஒரு நல்ல சேல்ஸுன்றது வரும். ஸோ அதை வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த மிடில் கிளாஸ் கம்யூனிட்டி ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் கிளாஸ் கம்யூனிட்டி தான் வந்து இஸ் அபவுட் 60% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன். இந்த 60% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் இந்த காஸ்ட் அப்படின்றது நிறைய, சாரி கேஷ்ன்றது நிறைய, ஸ்பெண்டபிள் கேஷ் இவங்க கிட்ட இருக்குது. இவங்க தான் வந்து ஆன் அ ரெகுலர் பேசிஸ் வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் வந்து வந்தாலும் தே ஆர் வில்லிங் டு டேக் தட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் தட் எக்ஸ்ட்ரா பக் ஆஃப் மணி. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராடக்டை வந்து பிச் பண்ணுங்கள். இவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள், இந்த மிடில் கிளாஸ் கம்யூனிட்டி ப்ராபப்ளி த ஏஜ் ஃபேக்டர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே தான் நம்மளோட டார்கெட் மார்க்கெட்டாக இருக்கும். இவங்க எங்கெல்லாம் போகிறாங்க, இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, இவங்க எந்த இடத்தெல்லாம் செலவு பண்ணுறாங்க, இவங்க எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துக்கெல்லாம் வந்து உங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸை நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பண்ணீங்க அப்படின்னா பெரிய அளவில் சக்ஸஸை பார்க்க முடியும். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுன்னா ஒரு கஸ்டமைஸ் கிஃப்டிங் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேர் மினிமம் சொல்கிறேன், ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா ஒரு 60,000 rupees அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போகும். இந்த பிஸ்னஸில் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எனி ப்ராடக்ட் தட் யூ செல் 100% லாபம் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி கிடையாது, விற்க தேவையில்லை. ஏன்னா தட் இஸ் த பேர் மினிமம் தட் ஐ எம் டாக்கிங் அபவுட். 100% மினிமம் ரெவென்யூ மார்ஜின்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சில இண்டஸ்ட்ரியில் இந்த இண்டஸ்ட்ரியும் ஒன்று. அதனால் இந்த இண்டஸ்ட்ரி இப்போ ரொம்ப கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கரெக்டாக ப்ரைஸ் பண்ணுங்கள் ப்ராடக்டை, உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் பண்ணுங்கள், உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் பண்ணி ப்ரமோட் பண்ணல அப்படின்னா சேல்ஸுன்றது வராது லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென். நீங்கள் மார்க்கெட்டிங்கில் கம்மி பண்ணுவேன், காஸ்ட்டை கம்மி பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தட்ஸ் அ ராங் வே ஆஃப் அப்ரோச்சிங் யுவர் பிஸ்னஸ். இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சது. கண்டிப்பாக இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ் யுவர் பிஸ்னஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென். சியர்ஸ்.